கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நினையும் உங்கள் முன்பாக நிறுத்தின அவருடைய மற்ற தயவுக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட தொடர்ச்சியாய் பேசி வந்த செய்தியினுடைய கடைசி பகுதியை உங்கள் முன்பாக வைக்கும்படி பிரயாசப்படுகிறேன். வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:70 வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறையா கர்த்தாவே. இந்த நாட்களிலே நீ தள்ளி விடுதலும் உம்முடைய தெரிந்தெடுப்பு குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீ உதவி செய்து வருகிறீதற்காய் ஸ்தோத்திரம். சீலோவாவை தள்ளிவிட்டு சியோனை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, எப்ராயிமை தள்ளிவிட்டு ஆண்டவரே யூதாவின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டீர். சவுலை தள்ளிவிட்டு தாவீதை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தெரிந்தெடுப்பு எவ்வளவு அனாதியானது, எவ்வளவு மேன்மை உள்ளது, எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எங்களை தெரிந்தெடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து தெரிந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தும். இன்னைக்கு எங்களோடு பேசும் ஆவியானவர் புரிந்து கொள்ள எங்களுடைய மனதை திறந்து விடும். புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. அடியே நீ மறைத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசித்தோம், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார் எழுதப்பட்டிருக்கிறது. தாசன் என்று சொன்னால் அவருடைய சரியான விளக்கத்தை சொல்ல வேண்டுமானால் வேலையாள் என்று அர்த்தம். சர்வன்ட், ஊழியர் செய்கிறவன் என்று சொல்லி அதுல பொருள்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் ஆகிய தாவீதை இஸ்ரவேலை ஆளும்படியாய் என்ன செய்தார்? தெரிந்து கொள்கிறவராய் காணப்பட்டார். தெரிந்து கொள்ள காரணம் என்ன என்பதைத்தான் இந்த காலையில நாம் சற்று சிந்திக்க போகிறோம். வசனத்தில் நாம் பார்ப்போமானால் 1 சாமுவேல் 16:1 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். சாமுவேலிடத்தில் கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார், பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிக்க வேண்டும். பெத்லகேம் என்று சொல்வோமானால் அது அப்பத்தின் வீடாய் காணப்படுகிறது. அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராம்? ஈசாயின் குமாரரில் ஒருவன். இன்ன இன்னான் என்று அங்க வசனம் சொல்லப்படவில்லை. ஒருவனை நான் என்ன செய்தேன், தெரிந்து கொண்டே. சாமுவேல் கடந்து போனான். அவன் குமாரர்கள் 7 பேர்
பேரையும் அவன் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தான், கடந்து போக பண்ணினான். சாமுவேல் இவன்தான் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணும்படி முதலாம் குமாரன் வந்தபோது எழுந்த சாமுவேல் கர்த்தரால் தடை செய்யப்பட்டான். இவன் அல்ல, நீ இவனுடைய முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். ஏழு பேர் உனக்கு கடந்து போன பிறகு சாமுவேல் கேட்கிறான், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கும் கேள்வி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்பதான் சொல்கிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே வனாந்திரத்தில் ஆடுகளை என்ன செய்கிறான், மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, பெரியவன் என்று வேதம் சொல்கிறது. அவன் சொன்ன வார்த்தை ஒன்று தப்பாமல் நடக்கும். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் சொல்லுகிறான், அவன் வறு மட்டும் நான் போஜனத்தை என்ன செய்வதில்லை, புசிக்க மாட்டேன். காத்திருக்கிறான், அழைத்து வரப்பட்டான். நன்றாய் கவனியுங்கள், வீட்டிற்குள் அல்ல, வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? தாவீதுக்காக காத்து கொண்டிருக்கிறான் சாமுவேல். வந்தபோது கர்த்தர் சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. உடனே சாமுவேல் தன் சகோதரர், அவருடைய சகோதரர் நடுவிலே அவன் என்ன செய்தான், அபிஷேகம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். நன்றாய் கவனிப்போம். வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:22 வசனத்தில் என்ன வாசிப்போமானால், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி இசாயின் குமாரனில் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்றார் என்று வாசிக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகிற குணாதிசயம் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அவனுடைய குணங்கள் தான் அவன் இன்னான் என்று என்ன செய்கிறது, வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது. நான் அதிலே உங்களோடு கூட இந்த காலையில ஏழு குணாதிசயங்களை, கர்த்தர் கண்டுபிடித்த ஏழு குணாதிசயங்களை நான் உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியம் வசனத்தை வாசிப்போம். 1 Samuel 13:14 நான் வாசிக்கலாம். 1 Samuel 13:14, இப்போதோ உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அவர் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தலைவராயிருக்கும்படிக்கு கட்டளையிட்டார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலே சாமுவேல் முகாந்திரமாய் தேவனுடைய வார்த்தை முதலாவது வருகிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடுகிறாரா, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை. இன்னொரு வார்த்தை இருக்கு, தமக்கு தேடினார். யாருக்கு? நல்ல கவனி, இஸ்ரவேலுக்கு அல்ல. அங்க வசனத்துல எழுதப்பட வேண்டுமானால் இப்படிதான் எழுதி இருக்கணும், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருக்கும்படிக்கு என்ன செய்தார், தேடினார் என்று சொல்லப்பட வேண்டும். ஆனால் அப்படி சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அதற்கு பிறகுதான் அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராயிருக்க கட்டளையிட்டார். முதலாவது தனக்காக கர்த்தர் தேடுகிறவர்,
அருமையானவர்களே, தனக்கு தேவை யார்? மக்கள் தேவை தனக்கு. ஏசாயா 45:22 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எதற்காக ரட்சிப்பை கர்த்தர் அவர்களுக்கு அருளுகிறார்? ஏசாயா 43:21 வசனத்தை வாசிப்போ. ஏசாயா 43, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை யாருக்கு என்று ஏற்படுத்தினாரா? எனக்கென்று, கர்த்தருக்கென்று ஏற்படுத்துகிறவர், கர்த்தருக்கென்று தேடுகிறவர். வசனத்தை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சற்று சிந்திப்போமானால், 33 சங்கீதம் 12 வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் ஜாதியும் அவர் தமக்கு தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். இந்த மூன்று காரியங்களை உங்களோடு சொன்னேன். முதல் காரியம் என்ன? கர்த்தர் தமக்காக தேடுகிறவர். இரண்டாவது காரியம் என்ன? அவருடைய துதியை சொல்லி வருவார். யார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்த, அவருக்கு வேணும். மூணாவது காரியம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். அவர் தமக்கு, அதுதான் முக்கியம், எனக்கு வேண்டும். அப்போ கர்த்தருக்கு ஜனங்கள் தேவை. அந்த ஜனங்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் என்ன வாசிப்போமானால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:6, எரேமியா 3:6 வாசிப்போமா? 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரிலும் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வார்கள்? கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். இந்த காலையில கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. நீங்கள் நானும் அவராலே முதலாவது தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஊரிலே ஒருவனாய், வம்சத்திலே ரெண்டு பேராய் கர்த்தர் நம்மை என்ன செய்து தெரிந்து கொண்டு, எஸ் சோசன். இந்த நாளிலே அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் எப்படிப்பட்ட மனுஷனை தெரிந்தெடுக்கிறாராம்? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தேடுகிறார். நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் தானா? பாருங்கள், சற்று யோசித்து பார்ப்போம், நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்படுகிறேனா? நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இரண்டாவது காரியம் கர்த்தர் வசனம் சொல்கிறது, 1 சாமுவேல் 15:28 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15:28, அப்பொழுது சாமுவேல்
அவனை நோக்கி கர்த்தர் இன்றைக்கு உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கில உத்தமனாயிருக்கிறேன், உம்முடைய தோழனுக்கு அதை என்ன செய்தார், தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனை கர்த்தர் தேடுகிறார். அடுத்த இரண்டாவது காரியம், யாரை கர்த்தர் தேடுகிறார், உத்தமனை கர்த்தர் தேடுகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கு உம்முடைய தோழனுக்கு அதை கர்த்தர் செய்தார் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தம குணத்திலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறவர். வேதத்தில் ஏராளமான உத்தமமான மனுஷர்கள் உண்டு. நோவா கர்த்தருக்கு முன்பாய் உத்தமனாய் காணப்பட்டவன். யோபு கர்த்தருக்கு முன்பதாய் உண்மை உத்தமமாய் காணப்பட்ட மனுஷன். அருமையானவர்களே, தாவீதை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட்ட மனுஷன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15:5 சற்று சிந்திப்போம். ஒன்று ராஜாக்கள் 15:5 ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு எப்படிப்பட்டவனாய் இருந்தான், செம்மையானதை செய்து வருகிறவனாய் காணப்பட்டான். ஐயா, நான் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பதாய் ஜீவிக்கிறோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 1:36 வாசிப்போம். உபாகமம் 1:36, எப்புனேயின் குமாரனாய காலே மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் என்ன செய்தவன், பின்பற்றி வந்தவன். யோவான் சுவிசேஷம் 1:48 வாசிப்போமா? அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். அது மேல் வசனம் வாசிங்க, 46. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எப்ரோன் சபையாரே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தம குணத்திலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் காணப்படுகிற கர்த்தர், நம்முடைய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் உத்தமர்களாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோபு சொல்கிறான், நான் என் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறதுல, கர்த்தரை சேவிக்கிற காரியத்தில் யோசுவா சொல்லும் போது சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் காணப்படுகிறதா? மூன்றாவது காரியத்துக்குள்ள கடந்து வருவோம். 1 Samuel 16:13 வாசிப்போம். 1 Samuel 16:13, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அருமையானவர்களே, மூன்றாவது குணாதிசயம், அவன் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், உத்தமன், தேவனால் அபிஷேகம் பெற்றவன். இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. மிக மிக அவசியமான ஒரு காரியம் இந்த கடைசி நாட்களில்
தேவனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்கிறது, நடத்துகிறது. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் என்ன செய்வீர்களாக, நிலைத்திருப்பீர்களாக என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார், போதனை செய்கிறவராய் காணப்படுகிறார். சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போதுதான் அறிந்து கொள்ள முடியும். அநேகர் ஆவியை, தேவ ஆவியானவரை அலட்சியமாய் நினைக்கிறார்கள், பெற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன், ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அருமையான தேவ ஜனமே, அந்த ஆவியானவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு, விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் மறுரூபப்படுவதற்கு யார் தேவை, ஆவியானவர் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறார். மறுரூபம், வேறு ஒரு ரூபம் உடையவர்களாய் மாற வேண்டும். அதைத்தான் பிலிப்பிய 3:20 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன் சரீரம் அற்பமானது, அது சாவுக்கு எதுவானது. இந்த அற்பமான சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாய் மாற வேண்டும், மகிமை உள்ள ஒரு சரீரமாய் மாற வேண்டும். மகிமையின் சரீரம் எப்படி இருக்கும், இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து சீஷரோடு கூட பேசிக்கொண்டு கடந்து போனார், அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், திடீரென்று என்ன செய்தார், மறைந்து போனார். யூதருக்கு பயந்தபடியினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. 2 அவர்களை தேடி கடந்து வந்தார். காரணம், 1 அங்கே தோமா இல்லை. இப்பொழுது தோமாவோடு கூட சீஷர்கள் காணப்படுகிறார்கள். இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள் என்ன செய்தார், பிரவேசித்தார். எப்படி, மகிமையின் சரீரத்தோடு கூட. இந்த சரீரம் இருக்குமானால் நான் கதவை தட்டி திற என்று சொல்லி சொல்ல வேண்டியது அவசியம். ஆனால் அவர் மகிமையின் சரீரத்தோடு இருந்தபடினாலே பூட்டப்பட்ட வீட்டுக்குள் என்ன செய்தார், பிரவேசிக்கிறவராய் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மகிமையின் சரீரத்தை நாம் அடைய நாம் காத்திருக்கிறோமா? இது நமக்கு அவசியமான ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு உதாரணமாய் சொல்ல போனால், விண்வெளிக்கு கடந்து போகிறவன் அந்த விண்வெளியினுடைய உஷ்ணமோ மற்ற எவைகளும் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதபடிக்கு வேறு வஸ்திரங்களை தரித்து கொண்டு போகிறானே, அதை போல நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு மகிமையின் வஸ்திரம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. அதைத்தான் மறுரூபம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. மற்ற சுவிசேஷம் 17 வாசிக்கும் போது இயேசு சீஷருடைய கண்களுக்கு முன்பாக மறு ரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுரூபம் நமக்கு தேவையாயிருக்கிறதே.
அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற காரியம் நன்றாய் கவனியுங்கள். ஆவியானவர் நம்மிலே காணப்பட்டால் தான் அந்த மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் கீழே 8:6-11 அவசரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? சாவுக்கு ஏதுவானது. இந்த சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுக்கு ஏதுவாக இது அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். நன்றாய் கவனிப்போ, இப்படி தரித்துக் கொள்வதற்கு எது தேவை? கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. இந்த அற்பமான சரீரம், சாவுக்கு ஏதுவாகிய சரீரம், அழிவுக்கு ஏதுவாகி இந்த சரீரம் மறுரூபம் அடைய வேண்டுமே. நாம் கர்த்தருடைய ஆவியானவராலே மாத்திரமே மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அதற்காக தேவ ஆவியானவரே என்னிலே வாரும் என்று கேட்கிறோமா? வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே வருகிறது என்ன? பலன். தேவ பலத்தினாலே இடைகட்டப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, வசனத்தில் வாசிக்கிறோம் எதற்கு அந்த பலன் தேவை. நான் வாசிக்கும் போது விதமாய் பார்க்க முடியும். லூக்கா 4:2 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு என்ன செய்தார்? கொண்டு போகப்பட்டு. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:6 வாசிப்போமா? முதல் வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இங்க வசனத்தில் வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:11 வாசிப்போம். அன்றியும் 4:11 மார்க் எழுதின சுவிசேஷம், இயேசு அவர்களை நோக்கியா? என்னமா வாசிக்கிறீங்க? 1:12 சொன்னேன், உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல கவனிங்க, வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் வனாந்திரத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டவர் சோதிக்கப்பட்டார். சோதனை முடிந்த பிறகு வசனம் சொல்லுகிறது, வாசிங்க லூக்கா 4:14 லூக்கா 4:14, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி எங்கும் என்ன செய்தது? பரம்பிற்று. ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. அந்த பலத்தினாலே இடைகட்டப்பட்டிருக்கிறோமா? நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:11 பார்ப்போம். பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல். இதுவே என்னவாயிருக்கிறது?
ஒரு பலன் நம்மை நிரப்புகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காலையில யார் எழுந்திருப்பதற்கு முன்பாக எழுந்திருந்து தேவனுடைய முகத்தை தேடி நீங்க பரிசுத்தாவில நிறைந்து பாருங்க. பரிசுத்தாவியானவர்கள நிறைந்து அந்நிய பாஷையை பேசி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் ஒரு பலன் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது நீங்கள் காண முடியும். சோதனைக்காரன் விலகி நிற்கிறவனாய் காணப்படுவான். தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்திருந்தார்? வந்து இறங்கி இருந்தார். அவர் இறங்கி இருந்தபடியினாலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போமா 18வது வசனம், 1 சாமுவேல் 16:18. அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனா ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கத்தர் அவனோடு கூட என்ன செய்கிறார்? எந்த வேலைக்காரன் பார்த்து சொல்றான்? சவுளுடைய வேலைக்காரன் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறான்? அவன் வாசிப்பதில் எப்படிப்பட்டவன்? தேறினவன். சரி, அவன் பாட்டு பாடுறத கேட்டிருப்பான், சுரமண்டல வாசிக்கிறத கேட்டிருப்பான். அடுத்து அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எப்படிப்பட்டவனாம்? பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறான். எதை கண்டு பராக்கிரமசாலி என்று சொன்னான்? அடுத்தது யுத்த வீரன். அவன் யுத்த வீரன். எந்த யுத்தத்துக்கு போனான் இவன்? ஏதாவது யுத்தத்துக்கு போனானா? எங்கேயும் போகல. அடுத்தது காரிய சமர்த்தன். எந்த காரியத்தை செஞ்சு சமர்த்தனாய் இருந்தார்? அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன், அவனுடைய அழகு. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அவன் என்ன செய்தான்? கண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மோடு இருக்கிறது யார்? நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீரா? சில பேர் நினைக்கிறான் கர்த்தர் நம்மோடு இருந்தா பிரச்சனையே வராதுன்ட்டு. கிதியோன் சொல்லுகிறான், நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. நீர் அப்படி இருப்பீரானால் ஏயா இந்த சோதனை எல்லாம் வருது, ஏயா இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பெலிஸ்தர் வந்து எங்க மேல் கொள்ளை கொண்டு போகிறார்கள்? நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் வரும், ஆனால் அதில் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆவியாண்டு பலத்தினாலே சாத்தானை கிறிஸ்து என்ன செய்தார்? மேற்கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். நசரேயனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். ஐயா, வெறுமையாய் பரிசுத்தாவில் நிரப்பல, அந்த பரிசுத்தாவியானவரோடு கூட என்ன இருந்தது? வல்லமை காணப்பட்டது. டூனமிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வல்லமை. இன்னைக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறான் சொல்லுகிறோமே, அந்த வல்லமை இருக்கிறதா? அந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும்படியாக ஆண்டவரே எனக்குள்ள வல்லமையின் ஆவி எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டியது அவசியம். அருமையானே, ஏதோ குதிப்பதற்கும் சாடுவதற்கும் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி கழிகூடுவதற்கு அல்ல. நல்ல கவனிங்க, தேவனுடைய மார்க்கம் ஏதோ ஒரு கழிகூடுகிற ஒரு மார்க்கம் அல்ல. நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் மார்க்கமாய் காணப்படுகிறது.
நாம் சற்று நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவாவியானவர் வல்லமையோடு நம்ம மேல் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பெசலியேல் மேல் இறங்கி வந்தபோது அவன் ஞானத்தின் ஆவியினால் என்ன செய்யப்பட்டான்? நிரப்பப்பட்டிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திற்கு செய்ய வேண்டிய சகல வேலைகளையும் அவன் யூகித்து செய்வதற்கு தேவன் அவனை தம்முடைய ஆவியினால் என்ன செய்திருந்தார்? அபிஷேகம் பண்ணி இருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் செய்கிற வேலையை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற தேவஜனம் செய்கிற வேலையில பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன் தெரியுமா? ஆவியானவர்களுக்கு போதித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். சத்தியத்தை மட்டுமல்லையா, நீ செய்கிற கையின் பிரயாசங்களை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை தருகிறவராய் காணப்படுகிறார். அபிஷேகம் உங்களை நடத்தும். இவ்வளவு பெரிய அபிஷேகம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இந்த அபிஷேகத்துல நிறைந்து காணப்படுகிறோமா? ஒவ்வொரு நாள் அபிஷேகத்துல நிறைந்திருப்போம். அடுத்த ஐந்தாவது காரியம், வசனத்தை நான்காவது காரிய வசனத்தை வாசிப்போம். 1 Samuel 16:40 நான் வாசிப்போம். 1 Samuel 16:40 மன்னிக்கணும், 17:40. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்த நண்டையிலே போனான். நல்ல கவனிங்க, ஏ அப்படி செய்தான். 26 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து அந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுடைய நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன். 10 வசனத்தை வாசிப்போ. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. விழிப்பாய் கொஞ்ச நேரம் இருங்க. தாவீது கவனிக்கிறான், மந்தையிலே இருந்து வந்து யுத்தகலத்திற்கு போய்விட்டான். தூரத்திலிருந்து வரும்போதே ஒரு சத்தம் கேட்கிறது. உயரமான ஒரு பெலிஸ்தன் 7 பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் நான் இஸ்ரவேலுடைய சேனைகளை என்ன செய்தேன்? நிந்தித்தேன். ஆனால் தாவீதுடைய மனப்பாடு வேறு, இருதயத்தின் சிந்தனை வேறு. இது இஸ்ரவேலுடைய சேனை அல்ல. பின்ன யாருடைய சேனை? நான் வசனத்துல வாசிப்போம், 26 வசனத்துல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. இது என்ன? இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஏதுவான சேனை அல்ல. இது யாருடைய சேனை? இது கர்த்தருடைய சேனையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நானும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நான் கர்த்தருடைய சேவையாய் காணப்படுகிற மக்கள். தாவீது ஒரு பெரிய வெளிப்பாடுடையவனாய் காணப்படுகிறார். இந்த சேனை இஸ்ரவேலுடைய சேனை அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேவையாய் காணப்படுகிறது. நல்லா கவனிப்போ. கிதியோன் யுத்தத்திற்கு கடந்து போகிறதான வேளையில அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அதே வெளிப்பாடு இவனுக்கு காணப்படுகிறது. இந்த சேனை கர்த்தருடைய சேனையாயிருக்கிறது.
இந்த கர்த்தருடைய சேனையை நிந்திப்பது யாருக்கொப்பா இருப்பது? ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அங்கே சொல்லுகிறான் பாருங்கள், இவ்விதமாக வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை, 36வது வசனத்தை வாசிப்போம். 17:36 அந்த சிங்கத்தையோ அந்த கரடியையோ உமது அடியானாய் நான் கொன்று விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தரும் அவர் ஒன்றே போல் இருக்கிறார், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, அவனுக்கும் தனக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவன் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவன் யார்? விருத்த சேதனம் இல்லாதவன். ஆனால் கர்த்தருடைய சேனையோ எப்படிப்பட்டது? விருத்த சேதனம் உள்ளது, கர்த்தருக்கால் வேறுபிரிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, யுத்தத்திற்கு பெண்கள் போகவில்லை, எல்லா ஆண்மக்களும், இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஆண்மக்களும் பிறந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்ப இத்தனை பெரிய சேதம் இருக்கிறது, இவர்கள் எல்லாரும் யார்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் வேறுபிரிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவனோ விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் சொல்லுகிறார், இந்த சேனை கர்த்தருடைய சேனை, கர்த்தருக்கு சொந்தமானது. ஆகினால் நான் இவனுக்கு எதிராக புறப்பட்டு போய் அவனை என்ன செய்வேன்? கொன்று போட்டு அவன் தலையை இன்றைக்கு அவனை விட்டு வாங்கி அவனுடைய மாம்சத்தை ஆயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அதற்கு அவன் செய்த காரியம் என்ன? நாம் முதலாவது வாசித்தோம், அவன் ஆற்றிலே இறங்கி 5 கூழாங்கற்களை என்ன செய்து தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய அடைப்பை பையில என்ன செய்தான்? போட்டு தன் கையை கவனை தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தருக்கு எதிராக என்ன செய்தான்? போனான் என்று வசனம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு. 5 கூழாங்கற்களை எடுக்கிறவனாய் காணப்பட்டான். நல்ல கவனிக்கணும், இவனுக்கு உண்டாயிருந்த காரியம் என்ன? வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் பேரிலே உண்டாயிருக்கிற வைராக்கியம், இன்றைக்கு தேவன் பேரில் நமக்கு உண்டாயிருக்கிற வைராக்கியம் எவ்வளவு இருக்கிறது? அவருக்காய் நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்தபோது பொன் கன்று குட்டியை அவர்கள் உண்டாக்கி வணங்குறவர்களாய் காணப்பட்டார்கள். மோசே இவ்விதமாய் கேட்டான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? லேவி கோத்திரத்தார் மாத்திரம் எழும்பினார்கள், அவனவன் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு மோத்தாட்சிக்கு சகோதரனோ தகப்பனோ தாயோ சகோதரியோ எல்லாரும் என்ன செய்யுங்கள்? வெட்டுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பட்சத்தில் நின்றது யார்? வைராக்கியம் பாராட்டினது லேவி கோத்திரத்தார். ஆகையினால் கர்த்தர் அந்த லேவி கோத்திரத்தை வைராக்கியம் பாராட்டின அப்படினாலே கர்த்தருடைய ஆசாரியனாக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அவனை நிறுத்துகிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? எந்த சூழ்நிலையானாலும் நான் கர்த்தருக்காய் செவிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரட்டும். ஒருபோது நான் உலகத்தை பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். உலகம் எனக்கு பின்னே, சிலுவையின் முன்னே, சிலுவையை நோக்கி பார்த்து ஓடுக அழைக்கப்பட்டு இருக்கிறேன். வைராக்கியம் நமக்குள்ளே தேவை பிரியமான இந்த கடைசி நாட்களில் தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? அடுத்தவன் செய்த காரியம் என்ன? அவன் அவனுக்கு நேராய் போனான். அவன் எதிரிட்டு வந்தபோது அவன் தன் கவனிலே ஒரு கல்லை வைத்து அவனுக்கு எதிராக என்ன செய்தான்? நேராய் எறிந்தான். தாவீதுடைய கையிலே பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, ஒன்றுமில்லை. தான் எப்போது வழக்கமாய் ஆடுகளை மேய்க்கும் போது வைத்திருக்கிற அந்த அணைப்பை பெட்டியும் கவன் மாத்திரமே காணப்படுகிறது. வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
தாவீது சொல்லுகிறான், தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் என்ன செய்கிறவர் அல்ல, ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த யுத்தம் யாருடையது? அது கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு வருகிற போராட்டங்களிலே பிரச்சனைகளிலே நீ சொல்லுகிறாயா, இந்த போராட்டத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தரால எல்லாம் கூடும், கர்த்தர் இலக்காய் எழும்பி கிரியை செய்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி நீ சொல்லுகிறாயா? முதலாவது மனுஷரை திகடுகிறோம், அதுக்கு பிறகுதான் கர்த்தரை கர்த்தரிடத்துல வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். காத்திராகமத்தின வாசிக்கிறோமே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிற எகிப்தின் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். ரட்சிப்பு கர்த்தருடைய ஐயா, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய பராமரிப்பு, உன்னுடைய உதவி, உன்னுடைய தேவை எல்லாம் கர்த்தருடையதாய் காணப்படுகிறது. கர்த்தரால் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த காலையில் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நிலையே சொல்லுவோமா, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடவே தடைபடாது. மனுஷன் பல உபாய தந்திரங்களை தனக்காக தேடிக்கொள்கிறவனாய் காணப்படுகிறார், ஆனால் கர்த்தருடைய செய்கையோ அதுதான் நிலை நிற்கிறதாய் காணப்படும். இந்த காலையில உங்களுக்கு வருகிற போராட்டம், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், நீ தான் எனக்கு ரட்சிப்பின் தேவராயிருக்கிறீர், நீ எனக்கு ரட்சிப்பின் கண்மலையாயிருக்கிறீர், நான் ஓடி வந்து அடையத்தக்க கண்மலையாய் காணப்படும் ஆண்டவரே. அவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அது ஒரு கல்லை எடுத்து கமனிலே வைத்து சுழற்றி நேராய் பெலிஸ்தருடைய நெற்றியில் பட எரிகிறவனாய் காணப்பட்டான். அவர் கேள்வி கேட்டான், பாருங்க, நீ தடியோடு வருகிறதற்கு நான் என்ன? Am I dog? நான் நாயா? நாயை எதில் தான் அடிப்பாங்க? கல்லை வச்சு தான் அடிக்கணும். நான் கேட்கிறான், நான் நாயாப்பா? ஆமா, நீ நாய் தான். ஏன் கல்லை தெரிந்து கொண்டான் தெரியுமா? லேவி ராகமத்தின் புஸ்தகம் 26:40 வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26:40, அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனை கல்லறிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? யாரை? கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனை எப்படி என்ன செய்யணும்? கல்லறிந்துதான் கொல்ல வேண்டும். அது என்னது சொல்லுங்க? இது என்னது? பைபிள். ஆமா, இது என்னது? சரியா சொல்லுங்க பாக்கலாம். இது என்னது? சரியா சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தர் சரியா சொல்றீங்களா பாக்கலாம். பட்டயம், அப்புறம் கத்தி, சம்மட்டி, வேற என்ன இருக்கிறதெல்லாம் அடி கொடுங்க. இது நமக்குரிய என்ன புஸ்தகம்? சட்ட புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஒருவன் யுத்தம் பண்ணினால் அவன் எதன்படி சட்டம், எதன்படி யுத்தம் பண்ணணும்? சட்டத்தின்படிதான் யுத்தம் பண்ணணும். இந்த சட்டத்தை மீறி அவன் என்ன செய்யக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. தாவீது எப்படிப்பட்டவன்? நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட மனுஷன், நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன், நியாய பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவன், நியாய பிரமாணத்தை நன்றாக அறிந்தவன். ஆகினாலே
விருத்தசேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறாரே, இவனை என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து. இப்ப தெரிஞ்சுதா எதுக்கு கல்லெறிஞ்சான்ட்டு? எதுக்கு எது வேண்டுமோ அதான் செய்யணும். அது எத்தனை இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம்.